हेलो फ्रेंड्स, वेलकम टू अम्मा चेफ। नाम इनके अम्मा चेफ पाक पुदीना चटनी एप्डी पड़ेद वीडियो पाकपो नम चल पाती चटनी वीडियो पटर एप्ली आना इतना चटनी रोम रोम विसान टेस्ट रोम रोम सूपर इड्ली दोसे सूपरान और कामेन वीडियो को मना चेनल नहीं सब्सक्रेबा की रेड कलर सब्सक्रेबन क्लिक पड़ी के கூடவே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க நம்ம இப்போ புதினா சட்னி எப்படி பண்ணுறதுன்றதை வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி நான் புதினா சட்னி பண்ணுறதுக்கு ஒரு கட்டு போல் புதினா வாங்கியிருக்கேன். புதினா வாங்கினதுமே ஒரு முறை நல்லா அலசிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு ஒரு இலையை இந்த மாதிரி கிள்ளிட்டு திரும்பவுமே ஒரு முறை நல்லா அலசி எடுத்துருங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினாவாக வாங்கிக்கோங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் புதினால ரொம்ப ரொம்ப அதிகமான மருத்துவ குணம் இருக்குன்ட்டு. இந்த புதினா சட்னியை வாரத்தில் ஒரு முறை ரெண்டு முறை நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும். விட்டமின் சி ரொம்ப அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா புதினாவில் தான் இருக்குது. புதினா சட்னி பண்ணுறதுக்கு இப்போ நமக்கு புதினா ரெடியாக இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். ஒரு பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகிட்டு வரட்டும். எண்ணெய் நல்லா சூடானதோ இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா எண்ணெயிலே வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பொன்னிறமாக வரணும். இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததும் இதில் ஒரு ஆறு பல் பூண்டு சேர்த்துருக்கேன். பூண்டு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பூண்டாக ஒரு ஆறு பல் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு துண்டு இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். காரத்துக்காக நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு தக்காளியே இந்த மாதிரி ரஃபாக கட் பண்ணி போட்டிருக்கேன். தக்காளியே நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த புதினா சட்னிக்கு தக்காளி சேர்த்து நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. தக்காளி நல்லா சாஃப்டாகி வரணும். இந்த மாதிரி பச்சை வாசனை போய் நல்லா சாஃப்ட் ஆனதும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த புதினாவை சேர்த்துக்கலாம். புதினா எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. புதினா அதிகமாக இருக்க மாதிரி தெரியும் சேர்க்கும்போது. நம்ம இதை நல்லா வதக்க வதக்க நல்லா சுருங்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சமாக போயிடும் நமக்கு புதினா வதக்கும் போதே. நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினாவாக எடுத்துக்கோங்க. சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கிடுங்க. ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இதை நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெயிலே இந்த மாதிரி வதக்கினீங்கனாலே கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதினா இருக்கிற இடமே தெரியாது. இந்த மாதிரி வதங்கி வந்துடும். நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வதக்கி எடுத்துருங்க. வதக்கி எடுத்ததும் இதில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. ரொம்ப புளி வேண்டாம், கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கால் கப்பு போல் தேங்காய் சேர்த்துக்கோங்க. நல்லா பொடிய நறுக்கின தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்துட்டு ஸ்டவ்வை நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு இதை லைட்டாக இந்த ஹீட்லேயே லைட்டாக கலந்து விட்டுட்டு நல்லா ஆற விட்டுருங்க. இது அப்படியே ஆறட்டும். இது நல்லா ஆறினதும் இந்த மாதிரி சின்ன மிக்சி ஜாரில் எடுத்து சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து எப்போவுமே நம்ம எப்படி சட்னி அரைப்போமோ அதே மாதிரி தான் சட்னி பதத்துக்கு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். சட்னி பதத்துக்கு அரைச்சிங்கன்னா தான் நம்ம இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். இது துவையல் மாதிரி வேணும்னா கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கம்மியாக விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதத்தில் கூட சுட சுட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு நீங்கள் சாப்பிட்டீங்கனாலும் நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு சட்னி ரெடியாக இருக்குது. தாளிப்பு பண்ணிடலாம். இதுக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு கரண்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் போல் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வந்து செவந்து வந்ததும் கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துட்டு எடுத்து நம்ம சட்னியில் சேர்த்துட வேண்டியதான். அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப அட்டகாசமான இந்த புதினா சட்னி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு முறை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் அம்மாச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.